ஸோ கைஸ், லியோ படத்தை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி லியோ படத்தோட ஷூட் பார்த்தோன்னா முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இன்னும் ஒரு 13 டேஸ் இல்லைனா 15 டேஸ் பார்த்தோம்னா காஷ்மீரில் வந்து லோகேஷ் ஒரு சில சீன்ஸ் வந்து ஷூட் பண்ண போகிறதா சொல்லப்படுது. அதாவது பேட்ச் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். பேட்ச் ஒர்க்காக இருக்கலாம், இல்லைனா பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சீன் வந்து விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அதை போய் ஷூட் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சில சீன்ஸ் பார்த்தோம்னா காஷ்மீரில் ஷூட் பண்ணுறதுக்காக டீம் மறுபடியும் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இந்த ஷெடியூலில் தளபதி இருப்பாருன்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. தளபதி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ ஒரு சில சீன்ஸ் மட்டும் அதர் ஆக்டர் சம்மந்தப்பட்டது போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து டப்பிங் ஒர்க் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். அது வந்து ஃபஸ்ட்டு யார் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி தளபதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா தளபதி 68 படத்துலையும் தளபதி இப்போ கமிட் ஆகிட்டாரு. அதனால் டப்பிங் ஒர்க்கை சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த படத்துக்குள்ளான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா தளபதி வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் படத்தோட டீம் பார்த்தோன்னா படத்தை வந்து எந்தளவுக்கு இன்னும் விஎஃப்எக்ஸில் கிராஃபிக்ஸ்லாம் எடிட் பண்ணி சூப்பராக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வேலைகளை இறங்க போகிறாங்க. எது எப்படியோ லியோ படத்தோட ஃபைனல் ஷெட்யூலே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. படத்தோட ரிலீஸ் வேலைகள் ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தடுத்து நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான வந்து கிடைக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு சில சீன்ஸ் மட்டும் பார்த்தோம்னா காஷ்மீரில் ஷூட் பண்ண போகிறதா சொல்லப்படுது. மேபி அது வந்து நாளைக்கே நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். காஷ்மீர் போனாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வெளியே வரும், இல்லைனா ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.